வணக்கம் நண்பர்களே, சொந்தமா ரயில் வாங்கின முதல் தமிழர் யாரு அப்படின்ற விஷயத்தை தான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். கிபி 19 நூற்றாண்டுல வாழ்ந்த தமிழர் ஒருவரான நம்பெருமாள் செட்டியார் அப்படின்றவர் பிரசித்தி பெற்ற சென்னையில இருக்கக்கூடிய பல சிவப்பு நிற கட்டிடங்களை உருவாக்கியிருக்காரு. சென்னையில இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம், மெட்ராஸ் சட்டக்கல்லூரி, மியூசியம், கன்னிமார் நூலகம், எழும்பூர்ல இருக்கக்கூடிய சிற்பக்கலை கல்லூரி போன்ற பல கட்டிடங்களை உருவாக்கியிருக்காரு. நம்பெருமாள் செட்டியார் தனக்காகவே 4 ரயில் பெட்டிகளை சொந்தமா வச்சிருந்தாராம். குடும்பத்தோட திருவள்ளூர்ல இருக்கக்கூடிய வீரழகாவர் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்காகவே அதை பயன்படுத்தினாரு அப்படின்னு சொல்றாங்க. அதன் பிறகு சென்னை ரயில்வே ஸ்டேஷன்ல தான் அந்த ரயில நிறுத்தி வச்சிருப்பாங்களாம். 19 நூற்றாண்டுல பிரபல பில்டிங் கான்ட்ராக்டரா இருந்த இவருடைய வீடு வெள்ளை மாளிகை அப்படின்ற பெயரோட சேத்துப்பட்டி மேம்பாலத்துக்கு அருகில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த வீடு அருங்காட்சியகமா மாற்றப்பட்டிருக்கான். முக்கியமான விஷயம், ஜென் மகாணத்தோட மேல் சபைக்கு நியமிக்கப்பட்ட முதல் இந்தியர் அப்படின்ற பெருமை இவருக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம அயல்நாட்டை கார வாங்கிய முதல் இந்தியர் அப்படின்ற பெருமையும் இவருக்கு இருக்கு. நன்றி.